குட் மார்னிங் நண்பர்கள். லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷன், டைட்டில் சினர்ஜி ஆஃப் ஆப்டிமைசேஷன், சினர்ஜி ஆஃப் ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஓஆர் மாடல் இன் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப் ஆல் ஓவர் த இன்டர்நேஷ்னல் ஜுடிஷியல் சிஸ்டம். உலக நாடுகள் எல்லாமே ஒரு கிரண்டாம் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு அரசியலமைப்பு சாசனத்தை கடைபிடிக்கும். இதில் இந்த பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப், அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பார் பெஞ்ச் ரிலேஷன்னா என்ன மீனிங், பார் பெஞ்ச் ரிலேஷன்னா என்ன அர்த்தம், பாருக்கும் பெஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த பார் பெஞ்ச் அதுக்குள்ளே கடைபிடிக்க வேண்டிய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்ன, எதுக்கு பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் ஆனது, அந்த பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்தனிங், வலுப்படுத்த வேண்டிய விஷயங்கள், அதோட அல்டிமேட் கன்க்ளூஷன் அல்லது கோல் என்னன்றதை இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஒரு ஹைப்போதீசிஸாக நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஒரு ஆப்ரேஷன் ரிசர்ச் மாடல் ஓஆர் மாடலில் ஆப்டிமைசேஷன் பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம ஹைப்போதீசிஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதற்கான டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியாக நான் எடுத்துக்கிட்டது தான் இந்த சினர்ஜி ஆஃப் ஓஆர் மாடல் இன் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப் இன் இன்டர்நேஷ்னல் ஜுடிஷியல் சிஸ்டம். இதில் டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வித் காமன் சென்ஸ், அதாவது அல்டிமேட் எய்ம் வந்து குடிமக்களை பொறுத்தது, குடிமக்கள் காமன் மேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமன் சென்ஸோடு நடந்துக்கிற வேண்டியதும் இருக்குது. அதே சமயம் இன்ஃப்ரன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வித் இன்டெலிஜென்ஸ் இன் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே காமன் சென்ஸ் முக்கியமானதை அங்கே வைக்குது. ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நீதி நிர்வாகம்னு போனால் அங்கே இன்ஃப்ரன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் த்ரூ ஜுடிஷியல் ஆக்டிவிசம், இதுதான் பார் பெஞ்ச் ரிலேஷனில் டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி. பார் பெஞ்ச் மீனிங் ஒரு காலத்தில் முந்தைய இதில் வந்து அட்டர்னீஸ் தான் சொன்னாங்க, இப்போ சம காலத்தில் பார்ன்றது வழக்கறிஞர்களை குறிக்கக்கூடியது, பெஞ்சுன்றது நீதியரசர்களை குறிக்கக்கூடியது. இருந்தாலும் கூட என்னோடய மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் திருமலை ராஜ் சார், அவங்க இந்த நெக்பேண்டை உயிராக கருதக்கூடிய அத்தனை வழக்கறிஞர் பெருமக்கள், வழக்கறிஞராக இருந்த நீதியரசர்கள், சர்வதேச அளவில் இருக்க எல்லாரையும் நான் குருசியோட பாரம்பரியத்தில் வணங்கி சொல்கிறேன். எங்களோட சீனியர் கவுன்சிலுக்கு திருமலை ராஜ் சார் ஆஃபீஸுக்கு அடிக்கடி ஜெயக்குமார் சீனியர் சீனியர் சொல்லுவாங்க, எல்லா வழக்கறிஞர்களுமே ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கோர்ட், அசிஸ்ட் த கோர்ட் இன் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், இதுதான் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான மூணாவது டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியாக நான் எடுத்துக்கிறது. ஸோ பார் பெஞ்ச் ரிலேஷன் மீனிங் என்னென்னா, பார்னா அட்வொகேட்ஸ் உடையது, வழக்கறிஞர்களுடையது, பெஞ்சுனா நீதியரசர்களுடையது. அந்த அர்த்தம் மட்டுமல்ல, நீதிமன்ற வளாகத்திற்குள் நான் சொன்ன மாதிரி எர்கோனாமிக்ஸ் என்ற டெர்மினாலஜி இந்த இடத்துல பயன்படுத்த விடுறேன். எர்கோனமிக்ஸ்ன்றது ஒரு பணியிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஹைஜீனிக்கான தாட்ஸ் வேர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல். அப்போ பார் பெஞ்ச் அப்படின்னா என்ன மீனிங்னா, வழக்கறிஞர்கள் நீதியரசர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அடங்கிய அவை. வாட் இஸ் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்னா, அங்கே எண்ணம் வார்த்தை செயல் மசில் டோன் பாடி லாங்குவேஜ் கெஸ்டர்ஸ் இது எல்லாத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவு, ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார் அண்ட் பெஞ்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா, வழக்கறிஞர்களோட ரோல் எல்லாம் என்னன்னு தெரியணும், பெஞ்ச் நீதியரசர்களோட ரோல் என்னென்னு, இந்த டிஃப்ரென்ஸ் ஹேர் எடுத்துக்கிட்டோம்னாவே இந்த டாப்பிக்கோட உயிர் ஓட்டம் புரிஞ்சிடும். அப்புறம் அந்த பார் பெஞ்ச் ரிலேஷன்ஸில் வழக்கறிஞர்களும் நீதியரசர்களும் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அறம் சார்ந்ததை கடைபிடிக்கணும். இது இம்பார்ட்டன்ஸ், இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு, இதை வலுப்படுத்துவதற்கு இன்டர்நேஷ்னல் ஜுடிஷியல் சிஸ்டம் சயின்டிஃபிக் எவல்யூஷனரி ப்ராசஸாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அது தொடர்புடையதை நான் ஷேர் பண்ணுறேன். பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில்
பார்ன்றது வழக்கறிஞர்கள் குறிக்கும். வழக்கறிஞர்கள் ஃபார் கிளைன்ஸ், தன்னோட கிளைன்ஸுக்காக தன் தரப்பு நியாயத்தை, தன் கிளைன்ஸோட தரப்பு நியாயத்திற்காக கடைசி வரைக்கும் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அட்வகேசின்றது லாயர் ஸ்கேலில் தான் இருக்குது. அதனால் பல வழக்கறிஞர்கள் வாழ்நாள் முழுவதும் அட்வகேசி லைனை மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கறிஞர்களை அவங்க கடைபிடிக்க வேண்டியது அல்லது கடப்பாடாக இருக்கக்கூடியது லீகல் கான்டாக்ட், அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அட்வகேட்ஸ் ஆக்ட், 1961 அட்வகேட்ஸ் ஆக்ட் இந்தியாவில். இதுதான் ஒரு வழக்கறிஞர்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸை தீர்மானிக்கக்கூடியது. வி ஆர் ரெப்ரசன்டிங் அவர் பார்ட்டிஸ் டு ஃபார் அக்ரீவ்டு, அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம் தரப்பு நியாயம் இருக்கும். ஆனால் அப்படி நீங்கள் பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய நீதியரசர்களோட ரோல் எப்படி இருக்கும்னா, வழக்கறிஞர்கள் தன்னோட தரப்பு கிளைன்ஸ்க்காக மட்டும்தான் வாத முடியும். பட் நீதியரசர்களோட பெஞ்ச் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, ரெண்டு தரப்பையும் கேட்டுவிட்டு ரீசனபிள் ஆடியாலிட்டம் பார்ட்டம் இருதரப்பு நியாயங்களையும் கேட்டுட்டு அதில் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், அந்த ஆர்ட் ஆஃப் அட்வகேசி பிளீடிங் எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸிங் அவங்க கையில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ டெசிஷன் அங்கே அட்வகேசி ரோல் கிடையாது, டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்குது ஃபார் எலிசிட்டிங் ட்ரூத். லீகல் கான்டாக்ட் வந்து அட்வொகேட்ஸ்க்கு எப்படி முக்கியமோ அட்வொகேட்ஸ் ஆக்ட் பிரகாரம், அது மாதிரி நீதியரசர்கள் பெஞ்சுக்கு ஜுடிஷியல் கான்டாக்ட் அப்படின்னு இருக்குது அந்தந்த நாட்டோட கிரண்டாம் தியரியை பேஸ் பண்ணி. ஸோ பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் எப்பயுமே ஒரு சயின்டிஃபிக் எவல்யூஷனரி ப்ராசஸாக, அறிவியல் வளர்ச்சி ரீதியாக எங்கே இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற இடத்துலையும் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வித்து அப்படின்ற இடத்துலையும் தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற இடத்துல நீதித்துறையோட நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டோம்னா பார் வழக்கறிஞர்கள் முக்கியம், பெஞ்ச் நீதியரசர்கள் முக்கியம். ஆனால் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அதுதான் ஆப்ரேஷன் ரிசர்ச் மெத்தடாலஜி ஓவார் வந்து யாருக்காக நாம் வந்து அந்த சேவையை செய்கிறோம் அப்படின்ற இடத்துல இன்சர்ஷன் ஆகுது. ஆரிஜின் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நிர்வாகம் எப்படி இருக்குன்றதை அடிப்படையை பொறுத்ததற்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி நிர்வாகம்ன்றதில் பார்ன் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்களோட தரப்பு கிளைண்ட்ஸுக்காக எலிசிட்டிங் ட்ரூத் உண்மையை இது பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கோர்ட் அசிஸ்ட் த கோர்ட் இன் ஃபேர் ஜஸ்ட் அண்ட் ஃபேர், அல்லது வழக்கறிஞர்கள்ன்ற கோர்ட் ஆஃபீஸர்ஸை உதவியோட இருதரப்பு வழக்கறிஞர்கள் உதவியோட எலிசிட்டிங் ஆஃப் ட்ரூத் உண்மையை கண்டறியக்கூடிய ரோலில் பெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதியரசர்கள் இருக்காங்க. இதுதான் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்னால் என்ன அர்த்தம், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, எதனால் இதில் அறம் சார்ந்தது, அவங்கவுங்க கடைபிடிக்க வேண்டிய தொழில் நெறிமுறைகள் இருக்குது, ஏன் முக்கியத்துவம் அப்படின்றத இந்த இவ்வளோ நேரம் நான் பகிர்ந்துக்கிட்டதில் ஓரளவு பகிர்ந்துக்கிறேன். மற்றதை அடுத்ததில் பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து பிடி குப்தா வெர்சஸ் ராம்மூர்த்தி அண்ட் அதர்ஸ் 1997 கேஸ்லாம், பிடி குப்தா வெர்சஸ் ராம்மூர்த்தி அண்ட் அதர்ஸ் 1997 இந்த கேஸில் தான் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு ஹைலைட்டிங் பண்ண ரிப்போர்ட்டர் கேஸ்லாம். இதில் வந்து ஒரு வழக்கறிஞர் தன் தரப்பு வாதிகளுக்காக வாதிடும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒன்று அவர் வாங்க வேண்டி வந்துடும், அதை அவர் பிற்காலத்தில் திருத்தினாலும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும், அதில் பெஞ்ச் நீதியரசர்கள் உள்ள தலையிடுவாங்க. அங்கே அட்வொகேட்ஸோட ஆக்டை ஃபாலோ பண்ணணும், பெஞ்ச் நீதியரசர்கள் ஜுடிஷியல் கான்டாக்டை ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு லேண்ட்மார்க்கான இந்தியன் ஜட்ஜ்மெண்ட் பிடி குப்தா வர்சஸ் ராம்மூர்த்தி அண்ட் அதர்ஸ் 1996. பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் நான் சொன்ன மாதிரி முக்கியமான முரண் ஏற்படுற இடம் வந்து இன்ஃப்ரன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆர் இன்ஃப்ரன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஒரு நீதியரசர்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னா, இன்ஃப்ரன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அல்லது இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்ரன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்டிஸ் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. ஸோ அதற்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய கோர்ட் ஆஃபீஸர்ஸாக இருதரப்பு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஆனால் அல்டிமேட் பயன் யாருக்கானதுன்னா, டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஃபார் காமன் பீப்புள். அப்போ இந்த இடத்துல முக்கியமான ரோல் வகிக்கிறது நீதியரசர்கள், இன்டலெக்சுவலாக ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக தங்களோட தீர்ப்பை வழங்கணும்,
அதே சமயம் காமன் சென்ஸ் இன் லாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பிகாஸ் காமன் மேனுக்கானது லா. இப்போ நான்கு துறைகள், நீதித்துறை, நிர்வாகத்துறை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட அவைகள், ஊடகங்கள், நான்கு தூண்கள் இருக்குது. இந்த மீதி மூன்று தூண்களும் அந்தந்த கிரண்டாம் தியரி அரசியலமைப்பு சாசனத்திற்கு உட்பட்டு நடக்கிறதான்றத கார்டியனாக மானிட்டரிங் பண்ணக்கூடிய, கண்காணிக்கும் இடத்துல எல்லா நாடுகள்லேயும் நீதித்துறை இருக்குது. அந்த நீதித்துறை சட்டத்தை இயற்றக்கூடிய வேலையை ஒருபோதும் பண்ணிடக்கூடாது, மீடியாவோடைய வேலையை பண்ணிடக்கூடாது, அரசு அதிகாரிகளோட வேலையை பண்ணிடக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்குது. அதே சமயம் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையோ, அரசு அதிகாரிகள் உள்ள அரசாங்கமோ அல்லது ஊடகமோ ரூல் ஆஃப் லாவை மீறிச்சுன்னா அதை கான்ஸ்டியூஷனலாக வெளியிடா வெளியிடலையா, அந்தந்த நாட்டுக்கு ரெண்டாம் அரசியலமைப்பு சாசனம் பிரகாரம் சரியாக இருக்கான்றத ஜுடிஷியல் இன்ஃப்ரன்ஸ் மூலமாக, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமாக அதை சரி செய்யும். இந்த இடத்தில்தான் பாருக்கும் பெஞ்சுக்கும் இடையிலான ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. அதற்கான சொல்யூஷனாக தான் அந்த சினர்ஜி ஆஃப் ஆப்டிமைசேஷன், ஓஆர் மாடல் ஃபார் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்ன்ற இந்த ஹைப்போதீசிஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டால் அது காமன் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தோட இன்டெலிஜென்ஸ் முக்கியம். பிகாஸ் ஜஸ்ட் அண்ட் ஃபேரான ட்ரூத்தை எலிசிட் பண்ணுறது தான் பெரும்பாலும் இந்த பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒருவருக்கு ஒருவர் மரியாதை நடத்துறது, டிரான்ஸ்பரண்டி, இம்பார்சியாலிட்டி, பாகுபாடு காட்டாமல் இருப்பது, மினிமல் இன்டர்வென்ஷன். இங்கே தான் கிளாஸ் நிறைய வருது. இன்டர்வென்ஷனை அதிகமாக நாம் பார் வழக்கறிஞர்கள் பண்ணாலும் பெஞ்ச் பண்ணாலும் அங்கே ஒரு முரண் வந்துடுது. அதே மாதிரி இது நீதியரசர் தலைமை நீதிபதி இந்தியாவோட சிஜி சந்திரசூட் சொல்லியிருப்பாங்க, இந்த லீகல் இன்டர்வென்ஷன் வந்து சில சட்டமியற்ற வேலையை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு பாலின கேஸ் லா அது அதில் சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் சர்வதேச நாடுகள்லேயும் இதை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதை விட வே ஆஃப் கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ், கெஸ்டர்ஸ், டோன், இது எல்லாமே ஒரு எர்கோனாமிக்ஸ், பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பை ஹார்மோனியஸாக வச்சுருக்கக்கூடிய சினர்ஜி எலமெண்ட்ஸாக ஓஆர் மாடலில் சினர்ஜைஸ்டாக இருக்கணும், ஹார்மோனைஸ்டாக இருக்கணும், நல்லுறவாக இருக்கணுன்றது சினர்ஜைஸ், ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக பங்களிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான எர்கோனாமிக்ஸ் தான் சினர்ஜைஸு. லீகல் நாலேஜ், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்டினியூஸ் லியனிங், டைம்லி டிஸ்போசிஷன், இப்போ நான் சொன்ன அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஓப்பன் மைண்டட்னஸ், இம்பார்சியாலிட்டி, மினிமல் இன்டர்வென்ஷன், இதில் எல்லாம் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் சர்வதேச அளவில் ஒரு முரண், ஆக்கப்பூர்வமாக அஃபர்மேட்டிவ் சென்ஸில் சொல்கிறேன், வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது கூட சினர்ஜைஸ் பண்ணப்பட வேண்டியது, அது வந்து ஒருங்கிணைப்பு செய்யப்பட வேண்டியது. என்டர்டெய்னிங் அப்படின்ற இந்த இதை தான் நான் வந்து சினர்ஜைஸாக சொல்கிறேன். ஒரு பார் வழக்கறிஞர் எதை என்டர்டெயின், எந்த தரப்பு, எந்த மாதிரியான கேசஸை எந்த எக்ஸ்டெண்ட் வரையும் என்டர்டெய்னிங் பண்ணணும், பெஞ்ச் நீதியரசர்கள் எந்த அளவுக்கு வரையும் தங்களோட ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தை இன்டர்வென்ஷன் பண்ணணும், என்டர்டெய்னிங் பண்ணணும். இது அந்தந்த நாட்டோட கிரண்டாம் தியரி தான் நம்ம எல்லாருமே அபைட் பண்ண வேண்டியது. கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு சாசனத்தை அபைட் பண்ணணும். அங்கே சோசியலாகவோ, எக்கனாமிக்கலோ, பொலிட்டிக்கலாகவோ வழக்கறிஞரோ, நீதியரசர்களோ சமூக பொருளாதார அரசியல் ரீதியான தன்னோட கருத்தாக்கத்தை அந்த கிரண்டாம் அரசியலமைப்பு சாசனத்திற்கு மேலே என்டர்டெயினிங் பண்ணிடக்கூடாது. இந்த ஹேர்லைன் தான் இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்திற்கான சொல்யூஷன் பாயிண்ட். என்டர்டெய்னிங் எதை பண்ணுறோம் அப்படின்னா, அந்தந்த நாட்டு கிரண்ணாமை எல்லோரும் கான்ஸ்டியூஷன்னா கான்ஸ்டியூஷன் அபைட் பண்ணுறதும், ரூல் ஆஃப் லாவை அபைட் பண்ணுறதும், அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கோட் ஆஃப் கண்டக்டை அபைட் பண்ணுறதும் தான் முக்கியமான விஷயம். டாலரைசேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், இதுதான் அல்டிமேட் சினர்ஜைசிங் ஃபேக்டர். திரும்பியும் சொல்கிறேன், சட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை, சட்டசபையோட வேலை, அரசு இயந்திரம், அரசு அதிகாரிகளோட வேலை, ஊடகங்கள் மூன்றாவது துறை,
இந்த மூன்று தூண்களும் தவறு செய்யாமல் சட்டத்தின் ஆட்சியை, ரூல் ஆஃப் லாவை கடைபிடிக்கிறது வரைக்கும் ஒரு கான்ஸ்டியூஷனல் கார்டியனாக எல்லா நாடுகளிலையும் ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை வந்து ஒரு கண்காணிப்பாக செயல்படுது. அது மற்ற மூன்று துறைகளோட வேலையையும் ஒருபோதும் செய்திடக்கூடாதுன்றதுலையும் கவனமாக இருக்குது. அப்படி செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த என்டர்டெயினிங் ப்ராப்ளம். ஒரு வழக்கறிஞர்களோ பாரோ அல்லது நீதியரசர்களோ சர்வதேச அளவில் எந்த இடத்துல முரண்படுவாங்கன்னா, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ரிலீஜியஸ், கேஸ்ட், லாங்குவேஜ் அல்லது சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை என்டர்டெயினிங் பண்ணினாங்கன்னா அந்த எலிசிட்டிங் ஆஃப் ட்ரூத் அப்படின்றது பாதிக்கப்பட்டுறக்கூடாது. சினர்ஜியை சினர்ஜைஸ்டாக இருக்கணும். அது வந்து ஒரு கண்டெக்ஷன், ஒரு கடத்தி, இரு தரப்புலையும் கடத்தப்படணும் மின்சாரம் மாதிரி. அதான் சினர்ஜி. அந்த ஒரு ஆப்டிமைசேஷன் ஓஆர் மாடல், சினர்ஜி ஆஃப் ஆப்டிமைசேஷன் மாடல் தான் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பை நல்கக்கூடியது. என்னோட கன்க்ளூஷனாக நான் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் சொல்ல வர்றது, எலிசிட்டிங் த ட்ரூத், உண்மையை கண்டறிவது. பல நேரங்களில் பல மூத்த வழக்கறிஞர்கள் சர்வதேச நாடுகளில் ஒருவேளை அரசு தரப்போ அல்லது டிஃபென்ஸ் லாயரோ ரெண்டு பேரும் தங்கள் பங்கை கவனத்தை, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்டேக் ஆஃப் லா ஏதாவது உள்ள நீதிமன்றத்துக்கு கொண்டு வர தவறிட்டால் கூட நீதிமன்றங்கள், நீதியரசர்கள், பெஞ்ச் வந்து தங்களோட இன்வோக்கிங் பவரை வச்சு, இன்ஃப்ளன்ஸ் பவரை வச்சு எலிசிட்டிங் ஆஃப் ட்ரூத், உண்மையை கண்டறியணும். பிகாஸ் அக்ரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கணும் அப்படின்ற ஆங்கிள் ஒரு சினர்ஜிஸ்ட் மெத்தட் இருக்குது. ஆனால் அது கூட எக்ஸ்டெண்ட், எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகணும் அப்படின்றது தான் இந்த பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமானது. ஒரு பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் தன்னோட எக்ஸ்டெண்ட், தன் தரப்பு கிளைண்ட்டுக்காக உண்மையை சொல்கிற வரைக்கும் தான். பட் பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய நீதியரசர்கள் இருதரப்பு நியாயத்தையும் கேட்டுட்டு, ஒருவேளை இருதரப்பு வழக்கறிஞர்களும் வாதிகளும் சரியாக கூட தன் தரப்பை சொல்லாவிட்டால் கூட அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் எவிடென்ஸை, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டை, மிஸ்டேக் ஆஃப் லாவை எல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஒரு எலிசிட்டிங் ட்ரூத் தெரியுமே என்றால் அது அந்த நாட்டு கிரண்டாம் தியரி கான்ஸ்டியூஷனுக்கு மக்களுக்கு நல்லது செய்யலாம். அங்கே ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக முன்வந்து எலிசிட்டிங் த ட்ரூத், உண்மையை கண்டறிந்து அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன் தரலாம். ஸோ டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வித் காமன் சென்ஸ் அப்படின்றதும் ஒரு காமன் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பொது புத்தியோடு அந்த நீதியை பரிபாலனத்தை, அந்த பங்கீடு சேவையை போய் மக்களுக்கு சேர்றதும், அதே சமயம் அந்தந்த நாட்டோட இரண்டாம் தியரி பிரகாரம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வித் இன்டெலிஜென்ஸ் இன் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நீதி நிர்வாகத்துறையில் தாமாக முன்வந்து அந்த நாட்டோட நீதியை நிலைப்படுற இந்த இரண்டு விஷயங்களும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸும் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டமும் சினர்ஜிஸ்டாக நடக்கணும். இதுக்கு ஆப்டிமைசேஷன் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு எர்கோனாமிக்ஸ் ஒரு ஹெல்த்தியான தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்டிவிட்டி, பாடி லாங்குவேஜ், கெஸ்டர்ஸ், டோன் எல்லாம் இருக்கணும். ஸோ மெஜஸ்டிக் அப்படின்றதும், ஹானஸ்ட் அப்படின்றதும், இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதும், என்டர்டெய்னிங், இதெல்லாம் நாம் வந்து எந்த எக்ஸ்டெண்ட் வரையும் நம்ம எந்த ஸ்பெஷலைசேஷனை என்டர்டெயின் பண்ணணும், எந்த அக்ரிவுடுக்காக நம்ம அப்பியர் ஆகிறோன்றத என்டர்டெய்னிங் பண்ணுறதில் வழக்கறிஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதும், ஒரு ஜட்ஜஸ் சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், ஃபிலாசபிக்கல் பயாஸ்ட் இல்லாமல் உண்மையை ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக தங்களோட நாட்டோட கான்ஸ்டியூஷன் இரண்டாம் பிரகாரம் வரைக்கும், தங்களோட எக்ஸ்டெண்ட் வரைக்கும், ஜுடிஷியல் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் செய்யணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஆப்டிமைசேஷன் பண்ண வேண்டிய ஒரு எர்கோனாமிக்ஸ், ஒரு நீதி வழங்கும் இடத்தின் சூழலாக இருக்குது. இது தொடர்புடையதை நான் அடுத்தடுத்த பகிர்வுகளில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பகிர்ந்துக்கிறேன். இதில் முக்கியமானதாக இந்தியாவில் வந்து பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இண்டிபெண்டன்ட் தாட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஒர்க்கிங் பிளேஸ் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி முக்கியமானது, டிகே பாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கைது எப்படி நடத்தணும், கைது பண்ண முடியும், இதெல்லாம் முக்கியமான வழக்குகள். குடிமக்கள் அந்தந்த நாட்டோட கான்ஸ்டியூஷனில் ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அந்த மீதி மூன்று தூண்கள், எக்ஸிக்யூட்டிவோ, லெஜிஸ்லேட்டிவோ, மீடியாவோ,
தவறு பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் ஆர்டிக்கிள் 13 அடிக்கடி சொல்கிற மாதிரி ஆர்டிக்கிள் 13 ரெட் வித் ஆர்டிக்கிள் 32 ஜுடிஷியல் ரிவ்யூ, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஆன்மான அம்பேத்கர் சொன்ன ஆர்டிக்கிள் 32, நீ உயர்நீதிமன்றங்களுக்குரிய 226 ஆர்டிக்கிள் 226, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்குரிய 227, இது எல்லாமே எதுக்குன்னா இட் எய்ம்ஸ் டு ஃபில் த கேப்ஸ் இன் த கரண்ட் ஃப்ரேம் ஒர்க். எதை ஃபில்லப் பண்ணுறதுக்கானதுன்னா அங்கே எலிசிட்டிங் ட்ரூத், உண்மையை கண்டறியணும், அக்ரீவ்டுக்கு ஜஸ்டிஸ் நீதியை பாதிக்கப்பட்டவங்களுக்கு டெலிவரி பண்ணணும் வித் காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் இன் லான்றது ரொம்ப முக்கியம். உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே கிரீக் லத்தின் வேர்ச்சொல்களை வச்சு தான் லீகல் ஃபீல்டு இருந்தாலும் கூட அது இன்டெலிஜென்ஸ். பட் டெலிவரி ஆஃப் லீகல் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லீகல் சிஸ்டத்தோட வேர் எங்கே இருக்குன்னா லத்தின் கிரீக் இந்த வேர்ச்சொல்கள் தான், மருத்துவம் சட்டம் எல்லா பொறியியல் எல்லாருக்கும். ஆனால் அது டெலிவரி சிஸ்டம் அது யாருக்கானதுன்னா அந்த நாட்டு சாமானிய மக்களுக்கான, அதனால் காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியோட முதல் பாகத்தை இந்த எதுக்கு ஆப்டிமைசேஷன் நம்ம கொடுக்கணும்னா ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய சூழல் தான் வரும். அதே சமயம் அது டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து காமன் சென்ஸோடு தான் கொடுத்தாகணும். அதற்கு பார்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களும் பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய நீதியரசர்களும் எலிசிட்டிங் த ட்ரூத் அஸ்பர் கிரண்ணம் உண்மையை அந்த நீதிமன்ற அவைக்குள்ளே எர்கோனாமிக்ஸ்குள்ளே சூழலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒருவருக்கொருவர் ஹார்மோனியஸாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லது அதை விட சிறப்பான வார்த்தை சினர்ஜிஸ்டாக நடந்து கொள்வதற்கு ஆப்டிமைசேஷன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஓஆர் மாடல், ஒரு ஆப்ரேஷன் ரிசர்ச் மெத்தடாலஜியை ஒவ்வொரு நாடுகளும் ஏற்றுவது, சட்டமாகவோ ரூல்ஸாகவோ ஏற்றுவது ஒரு நல்ல கைட்லைனாக இருக்கும். இப்போ தற்காலத்தில் வந்து எல்லோரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அந்த ஒரு இந்த டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வித் காமன் சென்ஸையும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வித் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தையும் பார்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் தங்களோட பாணியிலையும் பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய நீதியரசர்கள் தங்களோட பாணியிலையும் ஒரு ஆப்ரேஷன் ரிசர்ச் மெத்தடாலஜி இது தெரிந்தோ தெரியாமலோ அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்திற்கும் ஒரு கைட்லைனான ஒரு ஓஆர் மாடல், ஆப்ரேஷன் ரிசர்ச் மாடல் வரணும் எல்லா நாடுகளிலையும். அதற்கு முக்கியத்துவம் ஆப்டிமைசேஷன் கொடுக்கணும். அந்த சிஸ்டம் ஒரு சினர்ஜிஸ்டாக இருக்கணும், ஒரு சினர்ஜிஸ்டாக எர்கோனாமிக்ஸாக ஆரோக்கியமானதாக மியூச்சுவலாக பங்களிக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ சினர்ஜி ஆஃப் ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஓஆர் மாடல் இன் பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப் இன் இன்டர்நேஷனல் ஜுடிஷியல் சிஸ்டம் ரிகார்டிங் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வித் காமன் சென்ஸ் வர்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வித் இன்டெலிஜென்ஸ் இன் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த ரிசர்ச் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி ஆப்ரேஷன் ரிசர்ச் ஓஆர் மாடல் ஆப்டிமைசேஷன் டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியோட அடுத்த பகிர்வில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் கோகட் ரூல் வர உணர்னா. தேங்க்யூ.